ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஜாகிரபியில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சாயில் இந்தியாவில் வந்து என்னென்ன விதமான மண் வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்னென்ன டைப் ஆஃப் சாயில் வந்து இந்தியாவில் இருக்கு சொல்லி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாயில் வந்து எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கு அது இந்தியாவில் வந்து எந்தெந்த பகுதியில் வந்து ஒரு சாயில் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த சாயில் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மட்டும் பார்க்க போறோங்க மீதி ரிமைனிங் ரெண்டையும் ரெண்டு பார்ட் டூ வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம சாயில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேண்ட் சர்ஃபேஸ் அப்பர் மோஸ்ட் லேயர் தான் நம்ம வந்து சாயிலாக இருக்கு நமக்கு ஸோ நம்மளுடைய லேண்டை வந்து கவர் பண்ணிக்கிறதெல்லாம் அப்படின்னா சாயிலா தான் இருக்கும் இந்த சாயில்ல வந்து என்னெல்லாம் கம்போஷன் இருக்கும் சரிங்க இந்த சாயிலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் சரிங்களா ஒன்று வந்து கனிமங்கள் இருக்கும் இப்போ வந்து அயன் மெக்னீசியம் சிலிக்கா இந்த மாதிரி மினரல்ஸ் நமக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் மக்கிய தாவரங்கள் நமக்கு இருக்கும் இப்போ இந்த இலையில அப்படின்னா மக்கி போகுது இல்லையா ஸோ அதனுடைய ஆர்கானிக் மேட்டர்ஸ் நமக்கு இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் ஏர் வாட்டர் சரிங்களா இது எல்லாமே உள்ளடக்கியது நமக்கு வந்து சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த சாயிலை பற்றி படிக்கக்கூடிய அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீடாலஜி தான் சரிங்களா ஸ்டெடியாக ஆஃப் சாயில் இந்த நேச்சுரல் என்வாயன்மெண்ட் இயற்கை சூழலில் மண்ணை பற்றி வாயு செய்கிறது பீடாலஜி அப்படிங்கிறது இந்த பாயிண்டை வந்து நான் வச்சுக்கேன் ஓகேயா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் உருவாக வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஃபேக்டர்ஸா இருக்கு அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து எடுத்துட்டீங்கன்னா இப்போ கலர்ஸ் எடுத்துங்க இப்போ வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஒரு இருக்குன்னா பிளாக் கலர் இருக்கும் ஒரு சாய் ரெட் கலர் இருக்கும் ஒன்று எல்லோ கலர் இருக்கும் இப்போ காரணம் என்ன அதே மாதிரி மினரல் கண்டென்ட் சரிங்களா தாக்குக்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசப்படும் ஒன்று அயன் இருக்கும் ஒன்று வந்து அயன் கம்மியா இருக்கும் ஒன்று வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கும் அப்போ இதுல என்ன காரணம் அப்படின்னப்ப அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அதை வந்து முடிவு பண்ணுது அப்படின்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அப்போ தான் உங்களுக்கு டைப்ஸஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பேரண்ட் ட்ராக் சரிங்களா நமக்கு வந்து சாயில் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறைகள் வந்து சிதை தான் நமக்கு வந்து சாயில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா அப்போ அந்த அதுதான் இப்போ ட்ராக் அப்படின்னு சொல்ல முதன்மை பாறை அப்படிங்கிறது இந்த முதன்மை பாறை வந்து ஒரு சாயிலுடைய எந்தெந்த விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்று கலர் அந்த சாயில் என்ன கலர் இருக்கணும் அந்த சாயிலுடைய டெக்ஸர் அதனுடைய மேற்புற தன்மை எப்படி இருக்குது அதனுடைய மேரல் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்புறம் பிரிமிபிலிட்டி அதில் வந்து நீர் புகும் தன்மை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறது எந்த ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் பேரன்ட் ராக் அந்த சாயில் எந்த இருந்து உருவாச்சு அப்படிங்கிறதான் இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுது சரிங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கால்நிலை கிளைமேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ கிளைமேட் அப்படின்னா என்ன டெம்பரேச்சர் ரெயின்ஃபால் தான் நமக்கு கிளைமேட் குள்ள வரக்கூடிய ஃபேக்டர் சொல்லிங்கிறது ஸோ இது வந்து எதை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது சாயில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரேட் ஆஃப் வெதரிங் நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்ட் ராக் பத்தி பேசுறது சொல்லிப்போம் உங்களுக்கு ஒரு ராக் வந்து சிட்டவேடைனால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயில் ஃபார்ம் ஆகும் சொல்லணும் இல்லையா அப்ப அதனுடைய ரேட் ஆஃப் வெதரிங் அது வந்து எவ்வளவு ஃபாஸ்ட் ஆகுதா ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறது முடிவு பண்ணுதுன்னா நம்ம கிளைமேட் முடிவு பண்ணுது அப்புறம் ஹியூமஸ் அது வந்து இலை மக்கும் தன்மை இருக்கு இல்லையா அதையும் வந்து முடிவு பண்ணுறது எதுவாகுதுன்னா நமக்கு வந்து கிளைமேட்டா இருக்கு ஓகே சோ தேர்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இல்லை தோற்றம் அப்படிங்கிறது இப்போ வந்து லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப் லேண்டாக இருக்கும் அதாவது ரொம்ப ஹைட்டில் ஆட்டிடியூட் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் வேல்யூஸாக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நமக்கு லேண்ட் ஃபார்ம் இருக்கீங்களா ஸோ இது வந்து இந்த சாயில் ஃபார்மேஷனில் என்ன ஃபேக்டர்ஸ் கொடுக்குது அப்படின்னா அக்குமுலேஷன் ஆஃப் சாயில் அதாவது வந்து குவிப்பின் அளவை வந்து தீர்மானிக்குது சாயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எந்த ஃபேக்டர்ஸ் முடிவு பண்ணால் நமக்கு வந்து லேண்ட் டோபோகிராஃபி தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு அடுத்து ஃபோர்த்து ஃபேக்டர் என்ன ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதாவது வந்து தாவரம் விலங்கியல் அப்புறம் நுண்ணி உயிரினங்கள் இதெல்லாம் வந்து சாயில் ஃபார்மேஷன்ல என்ன இன்ஃப்ளன்ஸ் பண்ணுது அப்படின்னா ரேட் ஆஃப் ஹியூமஸ் ஃபார்மேஷன் சரிங்களா நமக்கு வந்து தாவரங்கள் விலங்கியவன் மற்றும் நுண்ணிய உயிரினங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இளமக்கும் அளவையும் நேரத்தையும் தீர்மானிக்கிறது இந்த இளைமக்களுடைய ஃபேக்டர்ஸ் வந்து அதான் வந்து டிசைட் பண்றதாக இருக்குதுன்னா ஃப்ளோரோஃபானா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தென் பார்த்தீங்க அப்படின்னா காலம் டைம் பீரியட் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த சாயுடைய ப்ரொஃபைல் வந்து முடிவு பண்ணுது அது ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒன்னு இல்லைங்க நம்ம சாயில் வந்து ஹரிஜானலாக கட் பண்ணி எடுக்க முடியல ஸோ அதை நம்ம ப்ரொஃபைல் நம்ம சொல்லுவோம் ஓகே ஸோ அவங்க வந்து ஒரு சாயில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவருடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப டீப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே வந்து ரொம்ப இயலையலாக ரொம்ப புதுசாக உருவான சாயிலுடைய ப்ரொஃபைல் ரொம்ப நமக்கு வீக்காக தான் இருக்கும் உதாரணத்துக்கு வந்து அழுவிய சைல் எடுத்துங்க அழுவியல் செய்ய வந்து நியூவாக உருவாக ஒரு சாயல் அது அவருடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது ரொம்ப வீக்காக தான் உங்களுக்கு இருக்கும் அதே அப்படியே ஆப்போசிட் இருக்குங்கன்னா பிளாக் சாயில் எடுத்துங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அவருடைய டைம் பூ அப்படின்னா ரொம்ப அதிகமான டைம் பூர்ட் தான் இருக்கும் ஸோ அந்த டைம் எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா அந்த சாயோடைய ப்ரொஃபைல் வந்து டெட்டர்மைண்ட் பண்ணுது சரிங்களா ஸோ இதில் தான் வந்து நமக்கு ஒரு சாயிலுடைய உருவாகக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படிங்க ஒன்று வந்து ராக் அப்புறம் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்புறம் வந்து நிலத்தோற்றம் அப்புறம் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்புறம் டைம் பூயிட் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் நான் வச்சுக்கேன் அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைமில் வந்து மண்வாய்க்கை வந்து ரெண்டு குரூப்பை பிடிச்சிருந்தாங்க தாங்க சரிங்க கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து ரெண்டு குரூப்பை வந்து பிடிச்சிருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாரா அப்படிங்கிறது நம்ம வந்து வளமான மண் ஃபெட்டைல் மண் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உஷரா அப்படிங்கிறது இது வந்து மலட்டு மண் இந்த ரெண்டு கேட்டகிரி தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சு பல விதமான கேட்டகரிஸ் தான் அப்போ கிடையாது உங்களுக்கு மண் துகள்கள் இருக்குங்களா சாயிலுடைய பார்ட்டிகல்ஸ் ஃபைன் பார்ட்டிகல் சொல்கிறோம் இல்லையா சோ அதை பேஸ் பண்ணி ஒரு மூணு கேட்டகரி பிரிக்கிறாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சேண்ட் மணல் அப்படிங்கிறது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளே களிமண் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிட்டு மண்மண்டி படிவு அப்படிங்கிறது இந்த மூணு கேட்டகரியே பிரிக்காங்க எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சாயிலுடைய பார்ட்டிகல்ஸ் அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்ங்க அதை பேஸ் பண்ணி பிடிக்காங்க அதோடைய சைஸை பேஸ் பண்ணி சரிங்களா இப்போ வந்து நமக்கு வந்து மண் மண்துகைகள் வந்து பெரிய சைஸா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வந்து சாண்டுன்னு சொல்கிறோம் சரிங்களா அதே வந்து ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா இருந்துச்சா நம்ம வந்து கிளேன்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு மிக்சராக இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிட்டுன்னு சொல்லுவோம் அதாவது பெர்ட்டிக் சின்ன பாட்டிக்கல் எல்லாமே மிக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்லிட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து செடிமெண்ட் ஆகக்கூடிய சாயில்ஸ் உங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ரிவர் சைடு இருக்கக்கூடிய சாயில்ல வந்து இந்த கேட்டிக் பார்க்க முடியும் இந்த ஸ்லிட்டுக்குங்கிறது பார்க்க முடியும் நம்ம ஓகேங்களா சோ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு நமக்கு முக்கியம் நான் பத்தி சொல்லிடுறேன் நான் பின்னாடி நான் வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்க்க போறோம் இல்லையா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாய்க்கான நேச்சர் பார்ப்போம் இப்போதான் அதுக்கு பிளாக் சைல் எடுத்தீங்கன்னா அது வந்து கிளே டைப்ல வந்து சொல்லுவோம் சாயிலுடைய நேச்சர் வந்து கிளே டை கிளே நேச்சர்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அந்த கிளே உடைய கேட்குஸ் என்ன நம்ம தெரிஞ்சதை நம்ம அதை பார்க்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சோ அது என்ன நான் சொல்லிடுறேன் நான் இப்போ ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து லைட் கலராக இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் வந்து பெரிய பெரிய பார்ட்டிக்கலாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஏருக்கான ஸ்பேஸ் வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியும் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து தங்காது சரிங்களா இதில் சாண்ட் டைப்பில் உங்களுக்கு சரி சேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து தங்காது உங்களுக்கு இதான் முக்கியமானது ஒன்று வந்து என்னன்னா ஏருக்கான ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து தங்காது உங்களுக்கு கிளே வந்து அப்படியே ஆப்போசிட்டா உங்களுக்கு ஏன்னா இது வந்து பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஃபைனாக இருக்கறனால நமக்கு வந்து ஏருக்கான ஸ்பேஸே இருக்காது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் ரொம்ப டைட் ஆக்குமெண்ட் ஆகியிருக்கனால உங்களுக்கு வந்து இதில் வந்து மாய்ச்சர் வந்து அதிகமாக வந்து இது வந்து வச்சிருக்கும் வெட்டாக இருக்கும் மாய்ச்சராக கிளே இருக்கும் ஆனால் சேண்ட் வந்து நமக்கு ட்ரை ஆகிடும் ஓகே ஓகேங்களா ஸ்லிட்டு வந்து மிச்சராக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பாடிக்கல்ஸ் வந்து சின்னதாக பெருசாக இருக்கிறதுனால என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு ஸ்லிட் அப்படிங்கிறது ஓகே இதில் இந்த மூணுமே சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து லோமி அப்படிங்கிறது ஸோ இதான் வந்து பிளான்ட் குரோத்துக்கு ரொம்ப சூட்டபுளான சாயில் சொல்லுவாங்க லோமி சாயில் அப்படிங்கிறது இது வந்து இந்த மூணு ஆனதா இருக்கும் சாண்ட்ரி கிளேஸ் இந்த எல்லா டைப்பும் ஆன டைப் லோமி சாயில் அப்படிங்கிறது ஓகே இதையும் தெரிஞ்சு வச்சுங்க பின்னாடி நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் பாக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் நமக்கு ஓகே அடுத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்ட் ஆனோம் நம்ம பார்த்துதான் பாத்தீங்கன்னா இப்ப ஏன்ஷியன் ரெண்டு டைப் பார்த்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா சோ அதே மாதிரி வந்து போஸ்ட் இண்டிபெண்ட் நம்ம சுதந்திரம் அப்புறமா இந்தியன் கவுன்சில் ஆப் அரிகல்ச்சர் ரிசர்ச் சரிங்களா ஆயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க இந்தியாவில் கூடிய சாயில் வகையில எட்டா பிரிக்கிறாங்க சரிங்களா எட்டு குரூப்ஸா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தெரிஞ்சிச்சுங்க ஸோ இந்தியாவில் கூடிய சாயில் டைப்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டா எட்டு டைப்ஸ் சரிங்களா ஸோ இதை வந்து யார் வந்து பிரிக்கிறாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பிரிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி சிக்ஸ் வந்து நமக்கு சாயில் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப் பண்ண முடிச்சு ஓகே ஸோ அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன் ஸோ இந்த எட்டு வகையும் சொல்லிட்டோம் இல்லைங்களா இந்த எட்டு வகை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து டிஃபிஷியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று அவனுடைய தோற்றம் ரெண்டாவது கலர் நிறம் மூணாவது கலவை அதாவது கம்போஷன் அதில் என்னென்ன இருக்குதுங்க கம்போஷன் அப்புறம் லொக்கேஷன் அது எந்த இடத்துல இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எட்டு வகையான சாயில்ஸ் அப்படின்னா நம்ம பிரிக்கிறோம் நம்ம ஓகே ஸோ இந்த எட்டு வகை என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து வண்டல் மண் அலுவலர் சாயில் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து கடிசல் மண் பிளாக் சாயில் மூணாவது வந்து செம்மண் ரெட் சாயில் நாலாவது வந்து சரளை மண் அதாவது லேட்ரேட் சாயில் தென் அஞ்சாவது வந்து காடு மற்றும் மண் ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் தென் வறண்ட மண் சாரி வறண்ட மண் டெசர்ட் சாயில் தென் உப்பு மற்றும் காரமன் சலைன் அண்ட் அல்கைன் சாயல் தென் வந்து களிமண் மற்றும் சதுப்பு நிலம்மண் அப்படிங்கிற மார்ச்சி சாயல் அப்படிங்கிறது ஸோ இந்த எட்டு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூடிய சாயல் டைப்ஸ் அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒவ்வொரு சாயல் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் ஸோ என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாயில் வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சு அந்த ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க செகண்ட் வந்து அவங்களுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த சாயில் வந்து என்ன விதமான கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கலர் அந்த சாயிலுடைய கலர் அந்த கலருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாயிலுடைய நேச்சர் அது தன்மை அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சாரி அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாய்ச்சர் இருக்குமா இருக்காதா அதுல வந்து தண்ணி உள்ளே போகுமா போகாதா இந்த மாதிரி என்ன அதோடைய நேச்சர் பார்ப்போம் அது போக எக்ஸ்ட்ராவே அந்த ஸ்பெஷல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பத்தி பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த எட்டு சாயில் இருக்குதுங்களா ஸோ இந்த எட்டு சாயில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியா இருக்குது அப்படிங்கிறது அந்த சார்ட் உங்களுக்கு ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய சாயில் அப்படிங்கிறது பிளாக் சாயில் இருபத்தி புள்ளி சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து பிளாக் சாயில் ஆகுது ரெண்டாவது ரெட் சாயில் செம்மன் மூணாவது வந்து அலுவலிய சயில் வண்டல் மண் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் மௌண்டன் சாயில் அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் நியாய வச்சுக்க முடியல கூட இந்த ஆர்டர் வந்து நான் வச்சுக்கேன் ஏன்னா கொஸ்டின்ல வந்து இந்த ஆர்டர் கேட்டலாம் உங்களுக்கு ஓகே அந்த ஆசண்டிங் ஆர்டர் லெஸ்டிங் ஆர்டல் ஏர் சொல்லி கூட கட்டரலாம் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் சாயில் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து ரெட் சாயில் அதுக்கடுத்து அலுவலிய சாயில் அப்புறம் ஃபாரஸ்ட் அண்ட் மௌண்டெயின் சாயில் ஸோ அந்த ஆர்டரை மட்டும் ஜஸ்ட் நான் வச்சுக்கே உங்களுக்கு வந்து இந்த பர்சென்டேஜ் நான் வச்சுக்க முடியல அப்படின்னா ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸாயில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அழிய ஸாயில் வண்டல் மண் அப்படிங்கிறது ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா வந்து தமிழ்நாட்டுக்கு சாரி இந்தியா கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ்டீன் பர்ன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டல் மண் வந்து கவர் பண்ணுது ஸோ ஃபார்மேஷன் இந்த மண் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறுகள் இல்லைங்களா இப்போ ஆறுகள் வந்து நமக்கு வந்து கடலூர் சாரி நமக்கு வந்து ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெவலப் ஆகுது தென் வந்து ஆர்ஜினேட் ஆகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளைன்ஸில் பிளாட்யூஸ் எல்லாம் ரெண்டு ஆகி கடலில் போய் கலக்குது இல்லையா ஸோ அந்த சமயத்தில் வந்து டெபாசிட் நிறைய பண்ணணும் அது வந்து ஏகப்பட்ட படிவுகள் வந்து எடுத்து வந்து டெபாசிட் பண்ணுவோம் உங்களுக்கு ஸோ அதனால் உருவாகிறதா நமக்கு வந்து அந்த அலுவலக சாயில் அப்படிங்கிறது ஓகேயா ஸோ செடிமெண்ட் டெபாசிட்டட் பை ஸ்டீம்ஸ் ரிவர்ஸ் கோஸ்டல் பிளைன்ஸ் டெல்டா அப்படிங்கிறது ஸோ இந்த சாயில் வந்து பெரும்பாலும் எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோஸ்டல் பிளைன்ஸில் பார்க்கலாம் தென் டெல்டா ஏரியாவில் பார்க்கலாம் இப்போ காவேரி டெல்டாவில் நம்ம சொல்ல இல்லையா காவேரி டெல்டா இருக்கக்கூடிய மண் என்ன வகையும் அப்படின்னா அலுவலக மண் நமக்கு வந்து காவேரி டெல்டா இருக்கக்கூடிய மண்ணாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக சாயிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கேட்டகரியே படிக்கிறோம் ஒன்று வந்து பார்த்திங்க காதர் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து பங்கர் அப்படிங்கிறது இப்போ இந்த காதர் அப்படிங்கிறது நம்ம வந்து நியூ அலுவலக சாயின்னு சொல்லுவோம் புதுசாக உருவான வண்டல் மண் அப்படிங்கிறது நமக்கு வந்து காதர் அப்படிங்கிறது பங்கர் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ல்டு அலுவலக சாயில் சரிங்களா இந்த நியூ அலுவலக சாயில் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷம் நமக்கு உருவாகும் ஆனுவல் ஒவ்வொரு ஆனுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வரும் ஏன்னா வந்து அலுவலக சாயில் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆறுகள் பக்கத்தால இருக்கக்கூடிய அலுவலக சாயில் அப்படின்னு சொல்கிறோம் அது பிளைன்ஸில் பெரும்பாலும் பிளைன்ஸில் இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஃப்ளட்டு வரும்போது என்ன இந்த சாயில் வந்து உருவாகும் இந்த காதல் சாயில் வந்து ஒவ்வொரு வருஷம் உருவாகும் அதனால் இது வந்து ரொம்ப ஃபெட்டைலாக இருக்கும் காதர் சாயில் நமக்கு வந்து ரொம்ப வளம் மிக்கதாக வந்து நமக்கு இருக்கும் ஓகே இப்போ இந்த ரெண்டு மேலே டிஃப்ரென்ஸ் என்ன இதுக்கான கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் காதர் சாயில் வந்து ரொம்ப லைட் கலரில் இருக்கும் இது வந்து டார்க் கலராக இருக்கும் இதில் வந்து டார்க் கலராக உங்களுக்கு வந்து இருக்கும் போக இது வந்து சாண்டி நேச்சர் சரிங்க சாண்டி நேச்சர் ரொம்ப மழல் மாதிரியான நேச்சர் இருக்கும் உங்களுக்கு இது வந்து கிளே நேச்சர் இருக்கும்

இது வந்து நமக்கு வந்து டார்க் கலர் இருக்கும் தென் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சாண்டி நேச்சரில் இருக்கும் அதாவது ரொம்ப வந்து மணல் பாங்கான தன்மையை குறித்த இருக்கும் இது வந்து கிளே நேச்சரில் இருக்கும் ஸோ இதான் வந்து இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுவல் சாயில் கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சரிங்களா சோ இது எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாயில் வந்து நம்ம என்ன என்ன பிளான்ட் வந்து குரோ ஆகும் அப்படி அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் போடணும் அப்படின்னு நமக்கு எதாவது முடிவு பண்ணணும்னா அதில் கூட கெமிக்கல்ஸ் முடிவு பண்ண முடியும் சரிங்களா உதாரணத்துக்கு சில பிளான்ட்டுக்கு வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அப்போ எந்த சாயில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும் அதில் வந்து அந்த பிளான்ட்டை நம்ம பார்த்து க்ரோத் பண்ண முடியாது ஸோ ஒவ்வொரு சாயிலுக்குமான அந்த வேதியியல் பண்புகள் என்னென்ன கெமிக்கல் ப்ராபர்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் நெசசிட்டி ஓகே ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து ரிச்சாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எதில் வந்து கண்டன்ட் அதிகமாக பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் தென் பாஸ்போரிக் ஆசிட் அப்புறம் லைம் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலுவலக சைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எது லேக் ஆகும் சரிங்களா எது வந்து குறைவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தென் ஆர்கானிக் மேட்டர்ஸ் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இது எது கம்மியாக இருக்குங்கிறது நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயலுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாயல் வந்து

ஏன்னா வந்து இந்தியா இருக்கிற சாயிலே ரொம்ப வளமான சாயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலுவலியல் சாயில் தான் சரிங்களா அதனாலதான் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விவசாய பொருட்கள் உற்பத்தி அப்படிங்கிறது இந்த தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம காவே டெல்டா பகுதி இருக்கு இல்லையா அதாவது நமக்கு அதிகமான அரிசி வந்து உற்பத்தி ஆக இருப்பது வந்து காவே டெல்டா வரலா ஸோ அங்க இருக்கக்கூடிய மண் வகை அப்படின்னா நமக்கு அலுவலியின் மண்ணதான் இருக்கும் சரிங்களா சோ ரொம்ப இன்டென்சிவ் கல்ட்டிவேஷனை வந்து இந்த அழுவிலியல் சாயில் வந்து பண்ண முடியும் உங்களுக்கு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருதி சாயில பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ஃபார்மேஷன் பார்த்தோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் டெபாசிட்னால உருவாகுதுன்னு பார்த்தோம்னா ரெண்டாவது ரெண்டு டைப்ஸ் இருந்துச்சு பார்த்தோம் மூணாவது அவருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நாலாவது நேச்சர் ஃபிஃப்த் வந்து கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை இன்டென்சிவ் கல்டிவேஷன் நடக்கூடிய பகுதி அப்படிங்கிறது அருள் சாயில இருக்குது சரிங்களா இதில் வந்து என்னுடைய ஸோ அடுத்த சாயில் டைப் என்ன பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் கரிசல் மண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு இந்தியாவில் கூடிய ஏரியா அப்படிங்கிறது வந்து இந்த சாயிலுடைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது சரிங்களா எப்படி உற்பத்தி வெதரிங் ஆஃப் இக்னீசியஸ் ராக் சீங்களா இக்னீசியஸ் ராக் அப்படிங்கிறது நமக்கு வந்து வல்கனோஸ் இருக்குங்களா வல்கனோஸ்ல இருந்து வரக்கூடிய மேக்மா அது வந்து தீப் கிளம்புகிறது அந்த மேக்மா வந்து வெளியே வரும்போது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் ஆகி ஏன்னா வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ சடனே அது வந்து வெளியே வந்தோம் அது வந்து கூலிங் ஆகி சாலிபிகேஷன் ஆகிடும் அப்படிங்கிறது பெரிய பெரிய பாறைகளாக மாறி உங்களுக்கு ஸோ அதான் நம்ம வந்து இக்னீசியஸ் ராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா வல்குனோஸ் இருக்குது வல்குனோவில் இருந்து வரக்கூடிய மேக்மா வந்து வெளியே வரும்போது அந்த லாவான்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த பகுதி வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வந்து கூலிங் ஆகி சாலிடிஃபிகேஷன் ஆகுது ஸோ சாலிட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ராக்ஸ் ஃபார்ம் ஆகுது சரிங்களா ஸோ அந்த ராக் தான் நம்ம இக்னீசியஸ் ராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த இக்னிசியஸ் ராக் வந்து வெதரிங் ஆகிறனால வராது தான் நமக்கு பிளாக் சாயில் அப்படிங்கிறது ஓகே ஸோ இதான் வந்து பிளாக் சைலுடைய ஃபார்மேஷன் அப்படிங்கிறது செகண்ட் இதோடைய கலர் சரிங்களா பிளாக் கலர் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் ஐஎம் சரி டைட்டானியம் அயன் பிரசன்ட் ஆகிருக்குதான் இதோட பிளாக் கலர் காரணமாக இருக்குது அது போக இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் ராக் நேச்சர் சரிங்களா ஏன்னா வந்து பெரும்பாலான பேரண்ட் ராக் வந்து பிளாக் கலர் இருக்கிறதுனால ஸோ இந்த சாயோடைய நேச்சரும் பிளாக் கலர் இருக்குது ஸோ மூணு காரணம் சொல்லலாம் ஒன்று வந்து டைட்டானியம் அயன் பிரசன்ட் ஆகிருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ராக் நேச்சர் சரி அதுவும் வந்து இந்த பிளாக் கலர் காரணமாக இருக்குது அடுத்து இந்த பிளாக் சைடு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன பார்க்கலாம் பிளாக் சைட்ல பொறுத்த வரைக்கும் அதிகமான நமக்கு நியூட்ரிஷன்ஸ் நியூட்ரிஷன் வந்து கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட்டு முக்கியமாக ஹை குவான்டிட்டி ஆஃப் அயன் அலுமினியம் லைம் மெக்னீசியம் சரிங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா அயன் அலுமினியம் லைம் மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் எது வந்து லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்போரிக் ஆசிட் வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேக் ஆகும் பொட்டாஷ் வந்து அதிகமாக ஆக்சுவலி நோட் பண்ண மாதிரி இருப்பேன் பொட்டாஷ் சரிங்களா பொட்டாஷ் வந்து இதில் அதிகமாக இருக்கும் சரி ரிச் பொட்டாஷ் வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ எது லேக் ஆகும் அப்படின்னா நைட்ரஜன் பாஸ்போரிக் ஆசிட் ஆர்கானிக் மேட்டர் நமக்கு அலுவல் சாயில் வந்து எது லேக் ஆகும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மட்டும் லேக் ஆகும் இதில் வந்து பாஸ்போரிக் ஆசிட் சேர்ந்து நமக்கு வந்து லேக் ஆகும் உங்களுக்கு பிளாக் சாயில் கொடுத்துருக்கும் சரிங்களா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது தன்மை சரிங்களா ஆக்சுவலி இந்த சாயோட நேச்சர் தான் இதோடைய முக்கியமான யூனிக் ஃபேக்சே நம்ம சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான சாயில் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர்ஸ் சரிங்களா ஆறு மீட்டர் வரைக்கும் இந்த சாயோடைய ப்ரொஃபைல் அப்படின்னு நமக்கு இருக்கு உங்களுக்கு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பிரெமிபிள் அது வந்து தண்ணி வந்து அவர் சிக்கிக்கு உள்ள போயவே முடியாது சரிங்களா ரொம்ப இம்ப்ரமிபிள் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து கிளே அதாவது ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து த அவசிக்கிறது வந்து தண்ணியை வந்து கீழே விடாம அந்த மாய்ச்சர் கரண்ட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஹை மாய்ச்சர் இட்டர்னிட்டி கெப்பாசிட்டி வந்து இந்த பிளாக் சயல்க்கு இருக்கு உங்களுக்கு சரியா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபியூச்சர் இந்த பாயிண்ட் நல்லா நான் வச்சுக்கோங்க டிகிரி ஆஃப் மாய்ச்சர் இட்டர்னிட்டி அப்படிங்கிறது பிளாக் சைலுக்கு இருக்கு ரெண்டாவது முக்கியமான ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ஈரத்தன்மை இருக்கிறப்போ ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் நீங்க இந்த இந்த பிக்சர்ல பார்க்கலாம் இந்த பிக்சர்ல பார்க்கலாம் இது வந்து வெட்டா இருக்கிறப்போ ஈரமா இருக்கிறப்போ அந்த மண் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா ரொம்ப ஸ்டிக்கா இருக்கும் உங்களுக்கு அதே சமயம் ட்ரை சீசன்ல அது வறண்டு போயிடும் வறண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடுகள் வந்திருக்கும் அப்படியே வந்து ஒரு ஒரு இதுக்கு ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா கோடு கோடா கோடு கோடா வந்திருக்கும் இது வந்து என்ன செல்ஃப் பிளக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண் தானே தன்னை வந்து உழுது குழுது அப்படிங்கிறது செல்ஃப் பிளக்கிங் அப்படிங்கிறது ஓகே ஸோ இந்த பாயிண்ட்ல நான் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பிளாக் சைல பொறுத்துக்கும் இதோடைய இந்த தன்மை தான் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் ஒன்னு வந்து ரொம்ப டீப் சாயில் நம்ம சொல்றோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை மாய்ச்சர் கண்டென்ட் வந்து வச்சிருக்குது மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பிளக்கிங் ட்ரை சீசன்ல அந்த அது ரொம்ப ட்ரையான சமயத்து வந்து தன்னை தனியாக வந்து உழுது கொள்ளக்கூடிய தன்மை இருக்கூடிய ஒரு சாயில் இது இந்த சாயலுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் ஏன்னா காட்டன் வந்து இந்த சாயில் அதிகமாகனால பிளாக் காட்டன் சாயில் இன்னொன்று வந்து ரீகர் சாயில் அடிக்கடி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க சரிங்க ரீகர் சாயிலுங்கிறது நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிறது ரீகர் சாயில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிளாக் சாயில் நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ இதை வந்து பிளாக் சைடில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் பார்த்தோம் இக்னிஷன் ராக்கில் வந்து ஃபார்ம் ஆகும் சொன்னால் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்த்தோம் நம்ம அயன் அண்ட் டைட்டன் வந்து அந்த கலர் வரத்துக்கான முக்கியமான காரணமாகிடுச்சு மூணாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் நாலாவது நேச்சர்

ஸோ எக்ஸ்ட்ரீன் ராக் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிரானைட்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே நான் போட்டுக்கணுமா இப்போ கிரானைட் மீறியான பாறைகள் வந்து டீகம்போஷன் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து நம்ம கரக்கூடியது அந்த ரெட் சாயில் அப்படிங்கிறது ஓகேங்களா இதை வந்து உருவாக்குதா உருவாக்கம் அப்படிங்கிறது தீன கிடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன சொல்லி பாத்தர்லாங்க சோ இதுல எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் மெக்னீசியம் சோ ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா ரெட் சாயில் வந்து எது அதிகமாக அயன் அண்டு மெக்னீசியம் ரெண்டும் அதிகமாக இருக்கும் அது போக மீது எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா முக்கியமான மேக்கிடிஸாக இருக்கக்கூடிய நைட்ரஜன் பாஸ்போரிக் ஆசிட் எல்லாமே வந்து கம்மியாக தான் சரிங்களா ஸோ கம்மியாக இருக்கிறனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாயில் வந்து பிளான்ட் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதிகமான ஃபெர்டிலைசர் பயன்படுத்தமாரி வரும் சரிங்களா இந்த சாயில் வந்து நமக்கு க்ளோத் நம்ம வந்து பிளான்ட் வந்து வளர்க்கணும் அப்படின்னா அதிகமான ஃபெர்டிலைசரை பயன்படுத்த மாரி நமக்கு வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதான் வந்து டெஃபிஷியன்ட் கம்மியாக அதிகமாக நமக்கு வந்து ஃபெர்டிலைசர் லெவல் அதிகமாகிட்டே போகும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து நேச்சர் பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட் திங் என்ன பெரும்பாலும் இந்த சாயில் அப்படிங்க அப்படின்னா அஸ்டிக் நேச்சராக இருக்குது சரிங்களா அஸ்டிக் நேச்சர் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பேரன்ட் சாயில் தான் காரணமாக காலத்தன்மைக்கு முக்கியமான இருக்குது அந்த சாயிலுடைய பேரண்ட் ட்ராக்காக இருக்குது உங்களுக்கு செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சாயில் ஏன் ரெட் கலர் இருக்குது அப்படிங்கிறது ஃப்ரீக்வண்ட்டாக கேட்குங்க கூட சொல்லலாம் இது உங்களுக்கு அயன் சரிங்களா அயன் கண்டு அதிகமாக இருக்கனால தான் இந்த சாயில் வந்து நமக்கு ரெட் கலரில் இருக்குது ஓகேங்களா தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக் சாயில் பார்க்குறப்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அது வந்து மாய்ச்சர் வந்து அதிகமாக தக்க வச்சுக்கணும் சொல்லுறிங்களா ரெட் சாயில் வந்து அப்படியே ஆப்போசிட் சரிங்களா மாய்ச்சர் வந்து இதனால் அதிகமாக தக்க வச்சுக்க முடியாது ரொம்ப வந்து போலஸாக இருக்கும் இது இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நேச்சர் வந்து சாண்டி நேச்சராக இருக்கும் சரிங்களா இந்த சாயில் வந்து பாத்தீங்கன்னா மண் சாய் இந்த சாயில் வந்து மணல் மாதிரியான தன்மை கொண்டுருக்கறனால அவங்க வந்து மாய்ச்சல் வச்சிருக்காது ட்ரை ஆகிடும் கொடுக்குது பிளாக் சைடு அப்படியே ஆப்போசிட் சொல்லலாம் ரெட் சைட்ல உங்களுக்கு அதை நேச்சர் பொறுத்த இருக்கும் ஓகே ஸோ இதான் நமக்கு வந்து ரெட் சைடில் பொறுத்த வைக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிறிஸ்டினிய ராக்ல இருந்து ஃபார்மாக நம்ம சொன்னோம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சொன்னோம் தேர்ட் வந்து அவருடைய கலர் சொன்னோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேச்சர் பத்தி பார்த்தோம் ஸோ இதை வந்து நமக்கு ரெட் சைடில் பொறுத்த வரைக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற சாயில் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் சாயில் சரளை மண் அப்படின்னு நம்ம சொல்றாங்க ஸோ இது எங்கே உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் வந்து வெப்பம் அண்டு குழி சரிங்களா இந்த ரெண்டும் மாற்றி மாற்றி அதாவது ஹை ரெயின்ஃபால் இருக்கும் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் டைப் பார்க்க முடியும் ஸோ இது எப்படி உருவாகும் பார்த்தீங்கன்னா லிச்சிங் மூலியமாக உருவாகும் சரிங்களா மண் சோழல் மூலியமாக தான் வந்து இந்த லேட்டர் சாயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின் அப்படியே கேட்பாங்க லிச்சிங் மூலியமாக உருவாக்கக்கூடிய சாயில் இது அப்படிங்கறத ஸோ இந்த இது லிச்சிங் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் கூடிய முக்கியமான மினரல் பார்ட்டிகல்ஸ் டிசால்வ் ஆகும் உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சரிங்களா சிலிக்கான் தென் வந்து பாத்தீங்கன்னா லைம் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிசால்வ் ஆகி போயிடும் சரிங்களா அந்த பாயிண்ட் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இந்த சாயோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சரிங்களா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த சாயில் வந்து அயன் அண்ட் அலுமினியம் ஆக்சைடு வந்து நிறைய பார்க்க முடியும் சரிங்களா நம்ம வந்து சிலிக்கானும் லைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிச்சிங்கில் வந்து இந்த சாயில் டிசர்வ் ஆகும்னு சொல்லணும் இல்லைங்களா அது இருக்கக்கூடியது அயன் அண்ட் அலுமினியம் மட்டும் இருக்கும் அது போக வந்து பொட்டாஷ் வந்து இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கான பொட்டாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் வந்து பார்க்க முடியும் நம்ம இது எதுவுமே வந்து அதிகமாக பார்க்க முடியாது சரிங்களா இதுக்கு வந்து அதிக ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும் இந்த சாயிலில் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும் அதாவது வந்து பொருள் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா அதிகமான ஃபெர்டிலைசர் பயன்படுத்தால் மட்டுந்தான் இந்த லேட்ரிக் சாயில் வந்து உற்பத்தி செய்ய முடியும் ஏன்னா இப்போ முக்கியமாக தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறைய வந்து இந்த சாயில் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கெமிக்கல் ப்ராபர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் அயன் அண்ட் அலுமினியம் அலுமினியம்ஸ் இருக்கும் இதே வந்து நமக்கு ரெட் சாயில் பார்த்திங்கன்னா அயன் அண்ட் மெக்னீசியம் இருக்கும் இங்கே அயன் அண்டு அலுமினியம் இருக்கும் ஓகேங்களா இந்த பையன் நான் அது போக பொட்டாஷ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த சாயிலோடைய நேச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உயரமான பகுதிகள் இருக்கு இல்லையா ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மோர் அசிடிக்கா இருக்கும் அந்த சாயிலுடைய தன்மை அப்படிங்கிறது வந்து அதிக அதிகமான காலத்தன்மை இருக்கும் அதே சமயம் வந்து ஈரப்பாதத்தை வந்து பெருசாக தக்க வச்சுக்காது ஹை ஏரியால பிளைன்ஸ்ல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் உங்களுக்கு சரி வந்து கிளே டைப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து மாய்ச்சல் வந்து அதிகமாக டென் பண்ணிக்க முடியும் இதான் அவனுடைய தன்மை அப்படிங்கிறது ஹை ஏரியாஸ்ல உயரமான மலைப்பகுதிகளை வந்து அசரிக்கா இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா மாய்சத்தினர் ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்க முடியாது பிளைன்ஸ்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் ஓகேங்களா இந்த லேட்டர்ட் சைட்ல பொறுத்த வரைக்கும் இந்த லேட்டர் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தா இருந்து வந்த வார்த்தை சரிங்களா இது வந்து பிரிக்ஸ் நம்ம சொல்லுவோம் ஓகே பிரிக்ஸுக்கு மீனிங் லட்டில வந்து லேட்டர்ன்னு சொல்றாங்க அதுலேருந்து வந்த வார்த்தை நமக்கு வந்து லேட்ரெட் சாயல் அப்படிங்கிறது ஸோ இந்த லேட்டர்ஸ் சைல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னமே தான் நாட் சூட்டபுள் ஃபார் கல்டிவேஷன் கல்டிவேஷனுக்கு வந்து இது சூட்டபுள் கிடையாது ஏன்னா இதில் பெரும்பாலான நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஹை ரெயின்ஃபால்னால் டிசால்வ் ஆகியதுனால இது கல்டிவேஷன் வந்து பெருசாக யூஸ்ஃபுல் கிடையாது பட் நம்ம வந்து தேவையான அளவுக்கான ஃபெர்டிலைசர் அந்த மேன்யூர் போடுற பட்சத்தில் இந்த சாயை பெர்டை சைலா ஆக்க முடியும் சரிங்களா அது போக பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸுக்கு சரிங்களா நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்த பிரிக்ஸுக்கு வந்து இந்த சாயில வந்து பயன்படுத்துறாங்க அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க லேட்டர் சாயை பொறுத்திருக்கேன் சரியா ஸோ லேட்டர் பற்றி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஹை ரெயின்ஃபால் கூடிய பகுதியில் வந்து ஃபார்மாக நம்ம சொன்னோம் செகண்ட் வந்து கெமிக்கல் ப்ராபர்டிஸ் பார்த்திங்கன்னா அயன் அண்ட் மெக்னீசியம் ஆக்சைடு கூடிய அதிகமாக இருக்கும்னு சொன்னோம் தேர் வந்து நேச்சர் நேச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹை ஏரியாஸ்ல வந்து ரொம்ப அசதிக்காக இருக்கும் அதே சமயம் வந்து பிளைன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாய்ச்சல் வந்து அதிகமாக வச்சிருக்கூடிய தன்மை கூடிய பார்த்தோம் அடுத்து ஃபோர்த் திங் என்ன பார்த்தீங்க அப்படின்னா லேட்டர் சாயில் வந்து பிரிக்ஸுக்கு பயன்படுத்தப்படும் சரிங்களா என்ன காரணம் லஜ்பாக போக சாயில் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்டைன் சாயில் காடுகள் மற்றும் மலைமண் அப்படிங்கிறது இந்தியாவில் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இந்த ஏரியா கவர் பண்ணக்கூடியது சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறான் இது உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக் வகையையும் காசு பை ஸ்னோ ரெயின் அண்ட் டெம்பரேச்சர் வேரியேஷன் இப்போ காடுகள் இருக்கக்கூடிய ஸ்னோ அப்புறம் ரெயின் அப்புறம் டெம்பரேச்சர் வேரியேஷன் இப்போ இந்த ஹை இருக்குது லோ டெம்பரேச்சர் இல்லை ஸோ இதனால தான் வந்து இந்த மண் அப்படிங்கிறது நமக்கு உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறோம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பகுதிக்கு வித்தியாசப்படும் இந்த ஃபாரஸ்ட் மண் அப்படிங்கிறது எல்லா புதாரத்துக்கு ஹிமாலியாஸில் இருக்கிறதுக்கும் வெஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கிறதுக்கும் ஈஸ்டர்ன் கேட்ஸில் இருக்கிறதுக்கும் அந்த மண் வகையை வந்து வித்தியாசப்படும் உங்களுக்கு ஸோ அது வந்து அந்த பேரன்ட் ட்ராக்கை பொறுத்து அது மாறும் அது எந்த பேரண்ட்ராகும் அதை பொறுத்து அந்த சாயலுடைய நேச்சர் வந்து மாறுபடுமா இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் நான் அண்ட் கெமிக்கல் ப்ராபர்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா பொட்டாஸ் பாஸ்பரஸ் லைன் இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே சமயம் வந்து மக்கிய இலைகள் இருக்கு இல்லைங்களா ஆர்கானிக் மெட்ரஸ் இது வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த காடுகள் பகுதியில் போய் தன்மைகள் பார்க்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கும் சரிங்களா லைட்டாக இருக்காது மென்மையாக இருக்கும் சாண்டி தின் அண்டு ஃபவுண்ட் பீஸ் ஆஃப் ராய் இந்த சின்ன சின்ன பாறை சேர்ந்து தான் வந்து இந்த சா இந்த சாயில் நம்ம வந்து பார்க்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வந்து ஆகாய் மாற்றஸ் வந்து இந்த சாயலை பார்க்க முடியும் சரிங்களா வெரி ரிச் இன் ஹியூமஸ் அப்படிங்கிறது தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப்சஸ்ல சரிங்களா அந்த ஸ்லோப்சஸ்ல வந்து ரொம்ப அசிடிக் நேச்சர் இருக்கும் காரணம் என்ன ஸ்லோ டீ சரிங்களா மெதுவாக மக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலத்தன்மை அதிகமாக இருக்கும் எங்கேனா ஸ்லோப்ஸ் இல்லோட ஸ்லோப் பகுதியில் ஓகே இந்த பாயிண்ட் தான் வந்து ஃபாரஸ்ட் வந்து மவுண்டைன்ஸ் ஆயிடுத்து பார்த்ததுக்கு ஒன்று வந்து அப்படி ஃபார்மேஷன் பார்த்தோம் ஸோ ஃபார்மேஷன் காரணம் மெக்கானிக் பார்த்திங்க ஸ்னோ தென் வந்து ரெயின் டெம்பரேச்சர் வேரியேஷன் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டாஷிய வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே சமயம் ஆர்கானிக் மரஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க பார்த்தோம் தேர் வந்து நேச்சர் நேச்சர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாரியத்துக்கள் சேர்ந்து வந்து இந்த சாயில் வந்து பார்க்க முடியும் தென் ஹில் ஸ்லோப்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசிதிக்க இந்த சாயலுடைய நேச்சர்ஸ் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நமக்கு ஃபாரஸ்ட் அண்ட் மவுண்ட் சாயில் ஓகேங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா வறண்ட பாலைமண் சரிங்களா டெசர்ட் சாயலை பத்தி பார்க்க போறோம் ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ப்ரூவன்ஸ் ஆஃப் ட்ரை கிளைமேட் ஹை டெம்பரேச்சர் சரிங்களா நமக்கு வந்து டெசர்ட்னாவே தெரியும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையான ஆன கிளைமேட் தான் இருக்கும் பெருசா ரெயின்ஃபால் எதுவுமே அந்த ஏரியா இருக்காது உங்களுக்கு ஸோ அங்க வந்து உருவானதுதான் வந்து இந்த பாலைமண் அப்படிங்கிறது ஸோ இங்கே வந்து என்னன்னா ஹை டெம்பரேச்சர்னால எவாப்ரேஷன் ரொம்ப அதிகமாக நடக்குறனால ஈஸியாக மண் வந்து வறண்ட வறண்டம் நமக்கு வந்து கிடைச்சது அதாவது வறண்ட பாலை மண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம ஓகே இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன இந்த இங்கே வந்து பெருசாக எந்த வெஜிடேஷனும் இருக்காது சில இங்கே வந்து எந்த எந்த விதமான செடிகளும் கல்டிவேஷனும் அதிகமாக நடக்காதனால இந்த சாயில் பெரும்பாலும் எந்த விதமான ஒரு ஆர்கானிக் மெட்ரெஸும் நம்ம பார்க்க முடியாது நம்ம மக்கிய பொருட்கள்ல இந்த சாயலில் பெரும்பாலும் இருக்காது நமக்கு அதே சமயம் சால்ட் கிளாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சாயில்களில் சரியா ஸோ இதனுடைய தண்ணி சாடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாயிலோடைய நேச்சர் அப்படிங்கிறது தன்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் கலர் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாயிலோட கலர் அப்படிங்கிறது வந்து லைட் ரெட் கலர் வந்து நமக்கு ப்ரவுன் கலர் வச்சு அந்த சாயிலோடைய நேச்சர் இருக்கும் தென் பார்த்தீங்கன்னா லோ ஹியூமஸ் அதாவது வந்து இது வந்து மக்கிய பூ வந்து ரொம்ப கம்மியாக அது கேட்கணும் சொன்னவங்களுக்கு வெஜிடேஷன்ஸ் அந்த பகுதியில் வந்து பெருசாக தாவரங்கள் எதுவுமே இருக்கிறதுனால அங்கே வந்து மக்கிய பொருளும் அதிகமாக இருக்காது உங்களுக்கு ஸோ லோ ஹியூமஸ் இருக்கும் அது லோ இன் மாய்ச்சர் ஸோ ஈரப்பாத்த வந்து பெருசாக வந்து இந்த சாயில் வச்சுக்காது உங்களுக்கு இல்லையா ஸோ அது வந்து லோ மாய்ச்ச கண்ணெட் வந்து இந்த சாயில் நம்ம பார்க்க முடியும் உங்களுக்கு ஸோ இது வந்து இந்த சாயோடைய நேச்சர் அப்படிங்கிறது அதேமாதிரி அதிகமான உப்புத்தமை சரி சாலிபிள் சால்ட் வந்து பார்த்திங்கனா இந்த சாயில் பார்க்க முடியும் நம்ம ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் வந்து பார்த்தீங்கப்போ ஆக்சுவ அதிலே வந்து உங்களுக்கு சாலிபுள் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பனேட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா கால்சியம் கார்பனேட் வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியும் இந்த சாய் அதுவும் பாத்தீங்கன்னா கீழே போக போக இந்த மண் அடுக்குகளில் கீழே போக போக கால்சியம் கார்பனேட் வந்து அதிகமா பார்க்க முடியும் நம்ம அது போக பாஸ்பேட் வந்து இந்த சாயில அதிகமா இருக்கும் சரிங்களா ஆர்கானிக் மெட்டாஸ் அண்ட் நைட்ரஜன் இந்த ரெண்டும் வந்து ரொம்ப கம்மியா வந்து இந்த சாயில பார்க்க முடியும் ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னா சாலிபிள் சால்ட் வந்து இருக்கும் தென் வந்து கால்சியம் கார்பனேட் வந்து பார்க்க முடியும் நம்ம ஓகே இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை நமக்கு பரண்ட பாயமான பொறுத்த வரைக்கும் வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரை கிளைமேட்னால ஃபார்ம் நம்ம சொன்னா தென் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த வெஜிடேஷனும் கிடையாது அதில் அதனால் ஆர்கானிக் மெட்டல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ எதுவுமே பார்க்க முடியாது மாய்ச்சரும் அதிகமாக தக்க வச்சுக்க முடியாது அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் வந்து அதிகமாக பார்க்க முடியும் நம்ம ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலைன் அண்ட் அல்கலைன் சாயில் உப்பு மற்றும் காரம் தான் பார்க்க போகிறாங்க ஒரு ஃபார்மேஷன் வந்து பார்க்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சாயில் டைப் பொறுத்து சரிங்களா ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வாட்டர் போகிறதுக்கான வடிகள் சரியாக இல்லாதனால வாட்டர் வந்து தங்கி உங்களுக்கு வாட்டர் லாகிங் நடக்குது உங்களுக்கு ஸோ அப்போ என்னன்னா ஹை எவாபரேஷன்னால உங்களுக்கு இந்த சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் சர்ஃபேஸ்க்கு போயிடுது ஸோ அந்த சப் போன சாயில் அப்படி சாரி சால்ட் அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து கேப்பிலை ஆக்ஷன் மூலயமா உங்களுக்கு டாப் சாயிலுக்கு வருது சரிங்களா ஸோ அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அடுத்து வந்து நமக்கு உப்புத்தன்மை இருக்கக்கூடிய சாயில் நமக்கு கிடைக்குது சரிங்களா ஸோ கேப்பிலே ஆக்ஷன் இன்னும் ஒரு நீங்கள் படிச்சிருக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் படிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரே எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணா நம்ம பிளான்ஸ் இருக்கிறீங்களா தாவரங்கள் அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்கள் வந்து தண்ணி இழுக்கும் இல்லையா ஸோ வேக தண்ணி இழுத்து என்ன பண்ணா மேலே அனுப்புவோம் ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராவிட்டி சாரி ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டினால் எல்லா பொருட்களும் நம்ம கீழே நோக்கி தான் வரும் இல்லையா பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா கேபிலே ஆக்ஷனால என்னன்னா எகெயின்ஸ்ட் கே கிராவிட்டிக்கு என்னன்னா மேலே போகும் அதேமாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பழைய காதல் யூஸ் பண்ண அறிக்கை லைட் சொல்லுவாங்க அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண இங்க் பென் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிலே ஆக்ஷன் பயன்படுத்தின சரிங்களா இது என்னங்க பிசிக்ஸ்ல பாத்துங்க அது உங்களுக்கு டீடெயில் தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த கேபி ஆக்ஷன் மூலியமா நடக்கும் பாத்தீங்கன்னா சப் சர்வீஸ்ல இருந்த இன்ஜுரி சால்ட் எல்லாமே வந்து டாப் சாயில் கொண்டு வரப்படுது ஓகே ஸோ அதனால நமக்கு வந்து இந்த மேல் எடுக்கக்கூடிய சாயில் வந்து உப்புத்தன்மை அதிகமான சாயில் நம்ம பார்க்க முடியுது ஓகே சரிங்களா இந்த சாயில் வந்து பாத்தீங்கன்னா அண்டிகம்போஸ்டு ராக் அதாவது சிதைக்கப்படாத பாறைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெதர்டு மேல்ஸ் இருக்கும் சிதைவற்ற கனிமங்கள் வந்து இந்த பா இந்த சாயில் நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா தென் வந்து என்ன கெமிக்கல் ப்ராபர்டிஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் மெக்னீசியம் கால்சியம் சால்ட் அண்ட் சல்ஃபரிக் சால்ட் சரிங்களா இதெல்லாம் வந்து அதிகமாக பார்க்க முடியும் சோடியம் மெக்னீசியம் பார்க்க முடியும் பெருசைட்ல வந்து மேக்கோ நியூட்டிசன் இருக்காது ஏன்னா இது வந்து இன்ஃபெட்டை சைடு தான் சரிங்களா இதுல வந்து என்ன பெருசாக வந்து க பிளான் க்ரோத் பார்க்கும்போது இது வந்து இன்ஃபர்டில ஆகுது நம்ம கிட்ட சரி இது இன்னொரு முக்கியமான ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் நீர்லாம் சரிங்களா இந்த கடல் நீர்லாம் உள் வாங்க உள் வரும்போது என்னங்கன்னா ஸோ அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக அது வந்து சலையின் மாற முடியும் ஓகே அது வந்து உப்புத்தன்மை மண்ணாக மாறும் ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஃபெர்டிலைசர் சரிங்க நம்ம அதிகமாக ஃபர்ட்டிலைசர் யூஸ் பண்றோம் உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா வண்டல் மண்ங்க அதுவே மண் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நம்ம வந்து பெர்டிலைசர் பயன்படுத்துறப்ப என்னங்கன்னா அந்த மாதிரியான மண்ணும் நமக்கு வந்து பிற்காலத்தில் வந்து உங்களுக்கு உப்பு மண்ணாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே ஸோ அந்த பயன்படுத்த ஆச்சு ஸோ சயின்ஸ் ஆகிட்ட பொறுத்த பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் பார்த்தோங்க ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன எங்கெல்லாம் வந்து இந்த வாட்டர் லாகிங் ஆகி சரியாக ட்ரைனேஜ் ஆக முடியாமல் போதும் அந்த இடங்களில் வந்து நமக்கு வந்து உப்பு மண் வந்து அதிகமாக வருதுன்னு சொன்னோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படி நேச்சர் நேச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அண்டிகம்போசட் ராக் அண்டு மினரல்ஸ் வந்து சரி வெதர்டு மினரல்ஸ் வந்து பார்க்க முடியும் தென் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் மெக்னீசியம் தென் கால்சியம் சால்ட்லாம் வந்து அதில் கண்டென்ட் இருக்கும் இன்ஃபர்டைல் சாயில் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலைன் சால்ட்டை பொறுத்த இருக்கு சாரி செலைன் சாயில் பொறுத்த இருக்கு சாயில் டைப் பார்த்தீங்க அப்படின்னா களிமண் மற்றும் சதுப்பு நிலம் மண் அப்படிங்கிறது பெட்டி அந்த மாட்சி சாயில் சரிங்களா ஸோ இது எங்கே உருவாகப்படும் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமிட் ரீஜன் ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த மண் வகை அப்படின்னு பார்க்க முடியும் இது எது மூலியமாக உருவாங்கன்னா ஆர்கானிக் மேட்ரஸ் சரிங்களா நமக்கு வந்து பொருட்கள் மூலியமா வந்து நமக்கு வந்து உருவாக இந்த சாயில் வகை அப்படிங்கிறது எங்க அதிகமா பார்க்க முடியும் அப்படின்னா ஹை ரெயின்ஃபால் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி சரிங்களா எந்த பகுதியில் வந்து அதிகமான ரெயின்ஃபாலும் அதிகமான ஈரப்பதமும் இருக்குதோ அந்த இடத்துல வந்து ஆர்கானிக் மேட்ரஸ் மூலியமா உருவாகுறதா நமக்கு இந்த இந்த வகையான மண் வகை அப்படிங்க சரிங்களா இதில் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் மாட்ரஸ் அதிகமா இருக்கும் இந்த சாயில் சரிங்களா சோ இது கெமிக்கல் ப்ரோப்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாயிலுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா இந்த கெமிக்கல் ப்ராபர்ட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா எதில் வந்து இது குறைபாடு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டாஷ் அண்டு பாஸ்பேட் இந்த ரெண்டும் வந்து இந்த சத்துக்கள் வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே சமயம் எது ரிச் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் கிட்டத்தட்ட பத்துலேருந்து நாற்பது சதவீதம் நமக்கு வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து இந்த சாயில் வந்து பார்க்க முடியும் அதேமாதிரி ஹை ப்ரொபஷன் ஆஃப் வெஜிடபிள் மெட்டர்ஸ் அதுவும் சேர்ந்து இந்த சாயில் இருக்குது சரிங்களா ஸோ மெய் மெயினாக இதாங்க இந்த பிட்டி சாயில் பொறுத்த வரைக்கும் இந்த சாயில் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து அதிகமாக இந்த சாயில் கண்டென்ட் ஆகிருக்கும் ஓகே ஸோ அந்த பாயிண்ட் மெயினான பாயிண்ட் உங்களுக்கு ஸோ இந்த சாயோடைய நேச்சர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் இருக்கும் சரிங்களா பிளாக் சாயில் ஹெவி அண்டு ஹைலி அசிடிக் இந்த சாயில் வந்து ஓகே மண் வந்து கருமையான நிலத்திற்கும் அதிகமான காலத்தன்மையுடைய சாயில் வகை இதான் வந்து நமக்கு பெட்டிசாயில் அப்படிங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம் ஸோ ஹியூமிட் கண்டிஷனில் ஆர்கானிக் மேட்ரஸ் இருந்து வரக்கூடியதான் வந்து நமக்கு வந்து பெட்டி பெட்டிசாயில் நம்ம சொன்னோம் ரெண்டாவது இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆர்கானிக் மேட்ரஸ் வந்து அதிகமாக இந்த சாயில் பார்க்க முடியும் மீது பெருசாக மற்ற மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்காது உங்களுக்கு இதோடைய தன்மை அப்படிங்கிறது வந்து பிளாக் கலர் இருக்கும் தென் ஹெவி அண்டு ஹைலி அசிடிக்காக இருக்கும் சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு டைப் ஆஃப் சாயில்ஸ் அப்படிங்கிறது ஓகே ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயில்னு என்னென்னு பேசிக்காக பார்த்தோம் அப்புறம் வந்து சாயில் ஃபார்மேஷன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்புறம் உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் சாயிலே வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக ஏன்ஷியன் டைம் ரெண்டு டைப் ஆஃப் இருந்துச்சுன்னு சொன்னோம் அப்புறம் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் சாயிலுடைய அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து மூணாக பிரித்து பேசும் அப்புறம் வந்து எட்டு விதமான மேஜர் டைப்ஸ் வந்து பார்த்தோம் ஒவ்வொன்றுக்கும் அது எப்படி உருவாகுச்சு அவனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அவனுடைய தன்மைகள் என்ன முக்கியமான ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக